இப்போ இப்போ சிவி சண்முகம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னா கூட்டணி கிஷ்டம் இல்லைன்னா வெளியே போங்க அப்படின்னு இருக்காரு. அதிமுக பிடிச்சி ஏன் தொங்கிட்டு இருக்கீங்க, வேணாம்னா போக வேண்டியதுனா அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இந்த கூட்டணி தொடர்பான விஷயங்களில் அகில இந்திய தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதற்கு வந்து தான் நாங்கள் கட்டுப்பட்டு அதை தான் பேசணும். தமிழகத்தில் இந்த கூட்டணி தொடர்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற கட்சிகள் எந்த ஒரு அவர்களுடைய விமர்சனமாக இருந்தாலும் அதற்கு பதிலளிக்க நான் விரும்பவில்லை. ஏனென்றால் ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது நாட்டினுடைய நலனுக்காக கட்டமைக்கப்பட்டது. இதை பற்றி பேசுவதற்கும் இது தொடர்பாக முடிவெடுப்பதற்கும் தேசிய தலைமை இருக்கிறது. அவர்களுடைய அறிவுரைப்படி என்ன அவர்கள் சொல்கிறார்களோ அதை செய்கிறதுக்கு தான் நாங்கள் இங்கே இருக்கோம். செந்தில் பாலாஜி அவர் வீட்டில் இன்னைக்கு வந்து ரைட் போயிட்டு அமலாக்கத்துறை அரசியல் நோக்கம் இல்லை. நீங்கள் எந்த ஒரு அமைச்சர்களோ அல்லது எதிர்கட்சியை சார்ந்தவங்களோ அவங்க வீட்டுக்கு யார் வந்து ஒரு முறைகேடு இருக்குன்னு விசாரிக்க போனாலும் அதை அரசியல் சொல்லிட்டீங்கன்னா அந்த ஏஜென்சிஸ்க்கு அப்புறம் என்னதான் வந்து வேலை இருக்குது? வருமான வரித்துறையோ அமலாக்கத்துறையோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் அவர்கள் விசாரணை நடத்துகிறார்கள். விசாரணை ரெய்டில் என்ன வந்து தவறுகள் இருக்கிறதோ முறைகேடுகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சா நீங்கள் அதுக்கு தகுந்த விசாரணையை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்க வந்து கிடைச்ச ஆதாரங்கள் அடிப்படையில் துறைகள் விசாரணை பண்றாங்க. அதிமுக பாஜக இடையில இந்த மோதலை வந்து திசை திருப்பதற்காக இந்த இடி ரைடு வந்து திருமதி செந்தில் பாலாஜி வீட்டில் நடந்தது. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வீட்டில் வந்து வருமான வரித்துறை ரெய்டு, அதற்கு பின்பாக வருமான வரித்துறை ரெய்டில் என்ன இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எதாவது கிடைச்சிருக்கோ அதை பேஸ் பண்ணி கூட அமலாக்கத்துறை பண்ணலாம். அதனால துறைகளுடைய ரெய்டு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அந்த துறை சம்மந்தப்பட்டது, இதற்கும் அரசியலுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. பாஜக அதிமுக தொடர்ந்து இந்த கருத்து மோதலுக்கு என்னவா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். நான் இதில் பற்றி எதுவும் வந்து கருத்து மோதலை பற்றியோ கருத்து பற்றியோ நான் எதுவும் சொல்ல விரும்பலைங்க. பார்லிமெண்ட் தேர்தல் மிக நிச்சயமாக இரட்டை இலக்கத்தில் வந்து பாரதிய ஜனதா கட்சி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய உறுப்பினர்கள் பாராளுமன்றம் செல்வது என்பது உறுதி. அதில் எந்த மாற்றமும் வந்து இருக்க போகிறதில்லை. மீண்டும் மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக திரும்ப எங்களுடைய கட்சியினுடைய மாநில தலைவர், மாநில தலைவரை வந்து அவருக்கு உரிய மரியாதை, அவருடைய கருத்துக்களுக்கான அங்கீகாரம் இதெல்லாத்தையும் நாங்கள் ஒரு பக்கம் வைக்கணும். இன்னொரு பக்கம் தேசிய தலைமை கூட்டணியை பற்றி முடிவெடுக்கும் போது அது தொடர்பாகவும் நாங்கள் வந்து அதை எடுத்துகிட்டு அந்த கூட்டணி எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு பங்கும் இருக்குது. அதனால் இந்த நேரத்தில் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு எந்தவித கருத்தும் கூறாமல் இருப்பது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்.